இந்த மாதிரி லோ கார்ப் டயட்ஸ் அண்ட் லோ ஃபேட் டயட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரிசல்ட்ஸ் வராது அப்படிங்கிறது இல்லை. பட் அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து இதெல்லாம் தாண்டி என்னோட ஒப்பீனியனில் வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஃபேட் லாஸ் மித் அப்படின்னா வந்து இந்த டைட்டில் தம்ப்நெயிலெலாம் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போனால் வாங்க. ஸோ முதல்ல பிரேக் டவுன் பண்ண போகிற விஷயம் பார்த்திங்க அப்படின்னா லோ ஃபேட் டயட்ஸ் அண்ட் லோ கார்ப் டயட்ஸ். காமனாக வந்து டயட்டிங் அப்படின்னாலே வந்து கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடக்கூடாது, ஃபேட் நிறைய சேர்த்துக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நத்திங் பட் அவுட் டேட்டட் ப்ராக்டிசஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மெயினான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரிக் டெஃபிசிட் பீரியட், அவ்வளோதான். கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வந்து ஃபேட் சாப்பிட்றதுனாலையோ வந்து நம்ம ஃபேட் ஆகிறது இல்லை. எக்ஸஸாக வந்து கேலரிஸ் எடுக்கிறதுனால மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து ஃபேட் சேரும். நானும் இந்த மாதிரி லோ கார்ப் டயட்ஸ் அண்ட் லோ ஃபேட் டயட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் வந்து ரிசல்ட்ஸ் வராது அப்படிங்கிறது இல்லை. பட் அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கேலரிக் டெஃபிசிட்டாக தான் இருக்குமே தவிர லோ கார்ப் டயட் சாப்பிட்றதுனாலையோ இல்லை லோ ஃபேட் டயட் சாப்பிட்றதுனாலையோ வந்து வெயிட் வந்து குறையாது. இது வந்து எப்படி அப்படின்னா வந்து நீங்கள் மாங்கு மாங்குன்னு படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பீங்க. பட் உங்கள் அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நான் வந்து சாமி கும்பிட்டதுனால தான் வந்து நீ பாஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான். ரெண்டாவது பிரேக் டவுன் பண்ண போற ஃபேட் லாஸ் மித் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபேட் போனர்ஸ், இந்த ஆப் ட்விஸ்டர் மெஷின்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சானா ஸ்லிம் பெல்ட், இதெல்லாம் தாண்டி என்னோட ஒப்பீனியன்ல வந்து ரொம்ப ஒரு மட்டமான ஃபேட் லாஸ் மித் அப்படின்னா வந்து இந்த ஃபேட் போனர்ஸ் தான். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா துளி கூட உண்மை கிடையாது. அண்ட் வெந்நீர்ல வந்து தேன் கலந்து குடிங்க, பாலில் வந்து மோர் கலந்து குடிங்க அப்படின்னு சொல்ற இந்த அட்வைசஸுக்கு பின்னாடி வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அடுத்து மூணாவது நம்ம பிரேக் டவுன் பண்ண போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா வந்து கிராஷ் டயட்ஸ். கிராஷ் டயட்ஸ்னால வெயிட் குறையாது அப்படின்னா வந்து கண்டிப்பா தாறுமாறா குறையும். ஆனா இது வந்து எங்க போய் முடியும் அப்படின்னா வந்து ஒரு காம்ப்ளிகேஷனில் போய் முடியும். அது என்ன அப்படின்னா வந்து மெட்டபாலிக் பிரேக் டவுன். ஏன்னா இந்த கிராஷ் டயட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து கேலரி டெஃபிசிட் இருக்கும். நான் வந்து அட்வொகேட் பண்ணுற கேலரி டெஃபிசிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 to 400 இருந்தாலே போதும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி கிராஷ் டயட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000 calories இல்லைனா 1500 calories வரைக்குமே வந்து டெஃபிசிட் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து என்ன அப்படின்னா வந்து மெட்டபாலிக் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வரும். இது என்ன அப்படின்னா வந்து உங்கள் பாடி வந்து ஸ்டார்வேஷன் மோடுக்கு வந்து போயிடும், அதாவது எனர்ஜி சேவிங் மோடுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2500 calories இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து நீங்க ஒரு கிராஷ் டயட்டை வந்து ஃபாலோ பண்றீங்க, இனிஷியலா வந்து நல்ல வெயிட் லாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிருது. ஸோ அந்த கட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பாடி வந்து ஸ்டார்வேஷன் மோடுக்கு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்டார்வேஷன் மோடுக்கு போனதுனால 2500 மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ல வந்து சர்வைவ் ஆகிக்கிட்டு இருந்த உங்களோட பாடி மெயின்டெனன்ஸ் கேலரிஸை வந்து நல்லாவே கம்மி பண்ணிடும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1500 calories இருந்தாலே வந்து உங்க பாடி வந்து சர்வைவ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்டபாலிக் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வெயிட் குறைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். அண்ட் இன்னொரு விஷயம், முதல் ஒரு சில வாரங்களில் வந்து நீங்கள் வேகமாக வெயிட்டை குறைச்சிங்க பார்த்தீங்களா, அது வந்து மோஸ்ட்லி வந்து வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும். அடுத்து இந்த வெயிட் லாஸ் வந்து ஸ்டாக்னன்ட் ஆகிற பீரியடில் உங்கள் வில் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகி நீங்கள் வந்து ஏதாவது பிஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த இறங்கின இந்த வாட்டர் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இறங்குச்சோ அவ்வளோ ஈஸியாக வந்து ஏறிடும். ஸோ என்னோட அட்வைஸ், கிராஷ் டயட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதீங்க. கேலரிக் டெஃபிசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 to 400 calories மட்டுமே வச்சுக்கிட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து அதே டெஃபிசிட்டில் இருந்தீங்க அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் உங்களோட கோல் வெயிட்டை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க நிறைய பேர் போய் சேரும். அண்ட் டவுட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நவீன் ஓவர் அண்ட் அவுட்.